வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியன. இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்களை கணக்கு கேட்பான். இன்னும் தான் நாடியவரை மன்னிப்பான், தான் நாடியவரை வேதனையும் செய்வான். அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தியுடையவன். இறைதூதர் தம் இறைவனிடம் இருந்து தமக்கு அருளப்பெற்றதை நம்புகிறார். அவ்வாறே நோமீன்களும் நம்புகின்றனர். இவர்கள் யாவரும் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்புகிறார்கள். நாம் இறை தூதர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமையை பாராட்டுவதில்லை என்றும், இன்னும் நாங்கள் செவிமடுத்தோம், உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம், எங்கள் ரப்பே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம், நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் என்றும் கூறுகிறார்கள். அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அது சம்பாதித்ததன் நன்மை அதற்கே, அது சம்பாதித்த தீமையும் அதற்கே. மூமீன்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையைப் போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. எங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் மீது கருணை புரிவாயாக. நீயே எங்கள் பாதுகாவலன். நிராகரிப்பவரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக.